ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனம் சிம்பியாட்டோட பவர்ஸ், எபிலிட்டிஸ், வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் லெவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் வேல்மேக்கல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வெனம், த பிளாக் சூட், த அதர் கரப்டர், சிம்பி, த ஸ்பைடர்மேன்ஸ் பிளாக் ஸ்பிரிட் என்று அழைக்கப்படும் வெனம் 1998 ஜெனரேஷனில் கிளின்டார் என்னும் கிரகத்தில் பிறந்தது. ஒரு பெரிய குகையில் சிம்பியாட் தனது முட்டைகளை ஈன்று வைத்தது. ஏஜென்ட் ஆஃப் காஸ்மோஸின் ஒரு உறுப்பினர் தான் இந்த சிம்பியாட்டை முதன் முதலில் பயன்படுத்தியவர். ஹோம் வேர்ல்டுக்கு எதிரான பல இனப்படுகொலைகளை செய்ய இந்த சிம்பியாட்டை அவர் பயன்படுத்தினார். பின்பு ஹேசர் மேனர் என்பவரை இந்த சிம்பியாட் கைப்பற்றியது. சிம்பியாட்டை பயன்படுத்திய முதல் மனிதர் டெட்பூல், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன். இது போல் நிறைய ஹோஸ்ட் இருக்காங்க. இதை பயன்படுத்திய சூப்பர் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட்டு போட்டால் நீண்டுக்கிட்டே போகும். ஸோ டைரெக்டாக நம்ம பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்க்க போயிடலாம். பவர்ஸ், எந்த ஒரு மனித உடல் கிடைக்கவில்லை என்றாலும் செடி கொடிகள் மற்றும் பிற உயிரினங்களை கூட இந்த சிம்பியாட்டுகள் பயன்படுத்த முடியும். பெரிய வாய், வெள்ளை நிற கண்கள், மனிதன் போன்ற தலைப்பகுதி கொண்டிருக்கும் வெனம் மறையும் தன்மையும் கொண்டது. அதாவது இன்விசிபிள் பவரும் இருக்குங்க. சிம்பியாட்டை அடையும் எந்த ஒரு மனிதனுக்கும் சூப்பர் ஹியூமன் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்பைடர்மேனை விட அதிகமாகவே இருக்குங்க. இந்த சிம்பியாட் பீட்டர் பார்க்கரின் ஜெனட்டிக் கோடுடன் பிணைந்துள்ளது. வெனம் சிம்பியாட்டை பயன்படுத்திய மூன்றாவது மனிதன் எடி பிராக். பொதுவாக சிம்பியாட் ஸ்பைடர்மேனின் சக்திகளை பயன்படுத்தும். ஆனால் எடி பிராக்கின் புதிய எண்ணங்களால் வெனம் புதிய சக்திகளை உருவாக்கியது, மேலும் தன்னை மாற்றிக்கொண்டது. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சாதாரணமாக எடி பிராக் 700 LBS எடை வரை தூக்க முடியும். ஆனால் வெனம் காஸ்டியூமில் இருக்கும்போது ஸ்பைடர்மேனுக்கு இணையான சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில சமயம் ஸ்பைடர்மேனை விட அதிகமாகவே இருக்கும். மேலும் ஜகரண்டியை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடி பிராக்குக்கு மேலும் வலுவூட்டப்பட்ட தசைகளை வெனம் உருவாக்கியது. சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, வெனமின் உடல் அமைப்பு ஹைலி ரெசிஸ்டன்ட் ஆனது. எந்த ஒரு தாக்குதலையும் தாங்கும் வண்ணம் உள்ளது. அசால்ட் ரைஃபிள்ஸ், ஹை கேலிபர் புல்லட்ஸ் மற்றும் எந்த ஒரு சூப்பர் பவரையும் தாங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. பிராக்கின் உடலின் மேல் அடர்த்தியான ஒரு தோல் அமைப்பை வெனம் சிம்பியாட் உருவாக்க முடியும். சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, வெனம் எந்த ஒரு சூழலிலும் பல மணி நேரம் சண்டை போடும் திறனுடையது. இதன் ஸ்டாமினா லெவல் ஸ்பைடர்மேனை விட அதிகமாக இருக்கும். தண்ணீருக்கு அடியில் விஷவாயு தாக்குதல் போன்ற எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தாங்கும் வண்ணம் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. தன்னை பயன்படுத்தும் உடலுக்கு வெனம் மூச்சு காற்றை ஃபில்டர் செய்து கொடுக்கும். அதாவது அது வெனம் சுவாசிக்கிற காற்று வந்து பாய்சனாக இருக்குது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடி பிராக்குக்கு அது கொடுக்கும். ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர், சிம்பியாட்டின் ஹீலிங் ஃபேக்டர் மனிதர்களை விட சற்றே அதிகமாக காணப்படும். தன்னை பயன்படுத்தும் ஹோஸ்டின் காயங்களை விரைவில் குணமாக்கும். ஹோஸ்டுக்கு இருக்கும் நோய் மற்றும் வலிகளை இதுவே குணமாக்கும். ஆனால் கேன்சர் போன்ற நோயை இது குணமாக்காது. ஜெனட்டிக் மெமரி, சிம்பியாட்டை பயன்படுத்துவதன் மூலம் மற்றவர்களின் மெமரியை திருட முடியும். மற்றவர்களை தொடுவதன் மூலம் அவர்களின் எண்ணம் மற்றும் ஞாபகங்களை பார்க்கவோ இல்லை உணரவோ முடியும். மேலும் இதற்கு முன்னால் பயன்படுத்திய ஹோஸ்டின் ரகசியங்களை சேகரித்து வைக்கவும் முடியும். எடி பிராக் சிம்பியாட்டுடன் இணையும் போது ஸ்பைடர்மேனின் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டார். ஆஃப் ஸ்பிரிங் டிடெக்ஷன், வெனம் சிம்பியாட்டை பயன்படுத்துவதன் மூலம் நமது சந்ததியினரின் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம்பரையே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதால் காட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. வால் கிராலிங், இந்த ஏலியன் காஸ்டியூமில் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற ஒரு சக்தியும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவரில் ஊர்ந்து போகிறாரு பார்த்தீங்களா, சுவத்தில் நடக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த சக்தியும் இருக்குது. இந்த சிம்பியாட் எந்த பாடிக்குள்ளே போகுதோ, யாரை வந்து கேப்சர் பண்ணுதோ, அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய சக்தியையும் வந்து இது காப்பி பண்ணிக்கும். நல்ல வேலை இது நம்ம டோனி ஸ்டார் கிட்ட போல போச்சுன்னா அவ்வளோதான். வெப்பிங் ஜெனரேஷன், வெனமால் 70 அடி தூரத்திற்கு வெப்பிங்கை அனுப்ப முடியும். இதுவும் ஸ்பைடர்மேனிடம் இருந்து திருடப்பட்ட ஒரு சக்தி என்பது குறிப்பிடத்தக்கது. கான்ஸ்டிடியூண்ட் மேட்டர் ஜெனரேஷன், வெனம் தனது ஒரு பாகத்தை மற்றவர் உடலுக்குள் செலுத்த முடியும். அவர்களின் உடலில் உள்ளே இருந்து அவர்களை துன்புறுத்தவும் முடியும். இறந்த உடலாக இருந்தாலும் இதனை செய்ய முடியும்.
கான்ஸ்டன்ட் மேட்டர் மேனிப்புலேஷன், தன்னுடைய உடல் பாகத்தை எந்த ஒரு ஆயுதமாகவும் மாற்ற முடியும். நம்ம ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் போல. நோவாவுடன் நடந்த ஒரு சண்டையில் கூர்மையான கொக்கிகள் மற்றும் சக்தி வாய்ந்த கத்திகளைப் போல தனது கைகளை மாற்றிக்கொண்டது. மேலும் ஒரு சக்தி வாய்ந்த ஷீல்டாகவும் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட தாக்குதலையும் தாங்குற அளவுக்கு அந்த ஷீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஃப்ளாஷ் தாம்சனின் உடலில் இணையும் போது தன் கைகளை கத்தி, கோடாலி மற்றும் வால் போல மாற்றிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. ESP ஸ்பைடர் சென்ஸ். வெனம் ஸ்பைடர்மேனின் சென்ஸை போலவே மற்றொரு சக்தியையும் கொண்டுள்ளது. எந்த திசையில் இருந்து ஆபத்து வந்தாலும் அதனை உடனே அறிந்து கொள்ளும் ஸ்பைடர்மேன் சென்ஸும் இதற்கு உள்ளது. இதன் மூலம் எடி பிராக்கை பல முறை இது காப்பாற்றியது. இம்யூனிட்டி டு ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் சென்ஸ். வெனம் ஸ்பைடர்மேன் உடலில் சிறிது நாட்கள் இருந்ததால் ஸ்பைடர்மேனின் சென்ஸ் இதற்கு பழகிவிட்டது. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யாத வகையில் வெனம் ஸ்பைடர்மேனை தாக்கியது. அதாவது வெனம் அடிக்கும்போது மட்டும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அந்த சென்ஸ் ஒர்க் ஆகாது. யாராவது அடிக்கும்போது முன்னாடியே கட் பண்ணுறது அண்டு ஏதாவது வந்து அவர் மேலே விழப்போகுதுன்னா முன்னாடியே கண்டுபிடிப்பார் பார்த்தீங்களா, அந்தமாரி சென்ஸ் வந்து நம்ம வெனம் அடிக்கும்போது மட்டும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. கமோஃப்ளேஜ் கேப்பபிலிட்டிஸ். சிம்பியாட்டுக்கு எந்த ஒரு உருவமாகவும் மாறும் திறன் கொண்டது. அதாவது உடையில் மட்டும் மாறும். ப்ராக் அணியும் உடையின் நிறம் மற்றும் வடிவத்தை இதனால் மாற்ற முடியும். பாய்சனஸ் ஃபேங்ஸ். இந்த சக்தி எடி பிராக் தான் உருவாக்கினார். எடி பிராக் தனது காஸ்டியூமை ஸ்பைடர்மேன் போல இல்லாமல் வித்தியாசமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே நம்ம வெனம் பார்த்தீங்கன்னா இந்த விஷப்பற்களை உருவாக்கிருச்சு. தன்னோட வாயில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பற்கள் இருக்கும். அந்த விஷப்பற்களால் வெனம் யாரையாவது கடிச்சிது அப்படின்னா பயங்கரமான விஷம் அவங்க உடலில் பரவி உடனே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டிச்சிங் அண்ட் டிஃபார்மிங். வெனமால் தன்னை நீட்டிக்கொள்ள முடியும். தனது உருவத்தை சிறிதாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். வெனம் பயன்படுத்தும் ஹோஸ்ட் அதாவது உடலுக்கு தகுந்தாற் போல தனது உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இதனால் மிகச்சிறிய இடங்களில் கூட நுழைய முடியும். பாராசிட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். சிம்பியாட் மற்றவர்களின் சக்திகளை காப்பியடிக்க முடியும். அவர்களின் ஜெனட்டிக் கோடை சிதைத்து அதில் உள்ள சக்திகளை காப்பி செய்து கொள்ள முடியும். வெனமின் சக்திகள் 70% ஸ்பைடர்மேனின் சக்திகளை காப்பியடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் ஷிஃப்டிங். வெனம் தன்னை எந்த ஒரு வடிவத்திலும் மாற்றிக்கொள்ள முடியும். தன்னை ஒரு துணி அதாவது ஆடை போலவும் ஒரு சிலை போலவும் மாற்றிக்கொள்ள முடியும். டெலிபதி ரெசிஸ்டன்ட். வெனமை டெலிபதி செய்ய முடியாது. அதாவது வெனமின் மைண்டை யாரும் கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஹைவ் மைண்ட். வெனம் தனது கிளின்டர் கிரகத்தில் இருக்கும் மற்ற சிம்பியாட்களுடன் தொடர்பில் இருக்க முடியும். அங்கிருந்து அல்லது பூமியிலிருந்து எந்த ஒரு தகவலையும் அனுப்பவும் முடியும். காஸ்மோஸ் கம்யூனியன். காஸ்மோஸ் மக்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் சிம்பியாட் அவர்களின் வாய்ஸை கேட்க முடியும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்க முடியும். ஹியூமனாய்டு ஃபார்ம். ஹோஸ்ட் எதுவும் இல்லாமல் வெனமால் ஒரு மனிதனைப் போல உருவம் எடுக்க முடியும். ஆனால் அது 12 மணி நேரம் மட்டுமே இருக்கும். வெனமோட வீக்னஸை பார்த்துருவோம். சோனிக் அண்ட் ஹீட். இது நம்ம ஆல்ரெடி மூவிலே பார்த்துட்டோம். சோனிக் அதாவது பயங்கரமான சத்தமோ ஹீட்டு நெருப்போ நம்ம வெனமுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய கால சிம்பியாட்டுகள் புதிய சிம்பியாட்களை ஆதிக்கம் செய்யும் அதாவது கண்ட்ரோல் பண்ணி கொடுமை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால வெனமை ஈஸியாக கொல்லவும் முடியும் காயப்படுத்தவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பழைய கால சிம்பியாட்டுகள் க்னல்ஸ் வந்து நம்ம வெனமுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வெனம். இந்த ஆன்டி வெனம் சூட் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்தது. நம்ம வெனமுக்கு இந்த ஆன்டி வெனம் ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்தது. இந்த ஆன்டி வெனம் சூட்டால் நம்ம வெனமையும் கொல்ல முடியும், அந்த வெனமை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த பாடி அந்த ஹோஸ்ட்டையும் கொல்ல முடியும். ஸோ நம்ம வெனமுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் லெவலை பார்த்துருவோம். வெனமால 70 டன்ஸ் வரைக்கும் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வெனம் யூஸ் பண்ணுற ஹோஸ்ட் அந்த பாடிக்கு ஏற்றா போல் தன்னுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடி பிராக்கோட உடம்புல இருக்கும்போது வெனமால 70 டன்ஸ் தூக்க முடியும். அதே வந்து நம்ம ஹல்கோட உடம்புல வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஹல்கோடைய ஸ்ட்ரென்த் லெவல் வந்துடும். அந்த சேம் டைம் தோருடைய உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னா தோருடைய ஸ்ட்ரென்த் லெவல் இதுக்கு வந்துடும். ஸோ அது எந்த பாடி அதாவது எந்த ஹோஸ்ட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாரி ஸ்ட்ரென்த் லெவல் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா
எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.